மேடம் நீங்க புதுயுகம் டிவில மால்குடி செஃப் மால்குடி கவிதா மேடம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு நீங்க எப்படி மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு திடீர்னு வந்தீங்க இதுதான் சர்ப்ரைஸ் விசிட் ஓ யோல் எதை பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமான அதுல நதிங் மேம் அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தேன் நான் சரி சரி உட்காருங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படியே உட்காருங்க பேர் சொல்லுங்க என் பேர் தென்றல் தென்றல் இப்போ உங்களை சுவாசிச்சாதான் நான் உயிர் வாழ முடியும்னு சொல்லுங்க அப்படியெல்லாம் இல்லை மேடம் தென்றல்னா காத்து தானே ஆமாம் ஓகே தென்றல் நீங்கள் ஹேர் ஸ்டைலாக பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் என்ன பியூட்டிஷியனா எப்படி மேடம் கண்டுபிடிச்சிங்க இல்லை இப்போ இந்த மாதிரி டிசர்டேஷனாக பண்ணுறதுல ஓரளவு ட்ரெயின்டு நான் பியூட்டிஷியன் தான் அப்படியா கரெக்டாக தான் கண்டுபிடிச்சேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் குக்கிங் பண்ணுவீங்களா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களோட ப்ரோக்ராம் தவறாமல் பார்ப்பேன் நான் 1:30 மணிக்கு போடுவாங்க இல்லையா அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக தவறாமல் பார்ப்பேன் நான் வெரி குட் வெரி குட் நீங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன் சூப்பர் சார் என்ன பண்ணுறாங்க சார் வந்து ஹெச்ஆர் கன்சல்டண்ட்டாக இருக்காங்க ஓகே இன்னைக்கு என்ன பண்ணீங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இன்னைக்கு வந்து என்னடா பண்ணேன் பாலக் சப்பாத்தி பண்ணேன் அண்டு பிளாக் சன்னா போட்டு மசாலா பண்ணேன் எல்லாமே ஹெல்தி டிஷ்ஷாகவே இருக்கேப்பா ஆமாம் அப்படி உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இதுதான் காரணமா சூப்பர் சூப்பர் இருக்குதா இல்லை உங்களை மாதிரி ஆளுங்க உங்களை ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்து பார்த்தா டெய்லி ஏதாவது ஒன்று செய்கிறது ஆ சூப்பர் ஏதோ நான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறேன் ஏதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக சூப்பர் நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கு இருக்கா ஆ இருக்குது கொஞ்சம் கொண்டு வரீங்களா கண்டிப்பாக இருக்கு தென்றல் வந்துட்டு ரொம்பவே கலகலப்பாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக குக் பண்ணேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஹாப்பினஸ் வந்துட்டு அவங்க கொண்டு வர டிஷ்ஷில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் பார்த்துட்டு சொல்லிடுறேன் வா வாங்க 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 கார்னிஷ்லாம் பயங்கரமாக இருக்கு உட்காருங்க உட்காருங்க இதுனா பாலக் சப்பாத்தியா ஆமாம் ரொம்பவே நல்லா இருக்கு சப்பாத்தி கூட ரொம்பவே சாஃப்டாக இருக்கு பட் சென்னா மசாலோடனே நான் வந்து ஒரு வெள்ளை கொண்ட கடலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் கருப்பு கொண்ட கடலை வந்துருக்குது இது ஹெல்த்தி டிஷ் அதோட இது வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹெல்த்தி சொல்லி அதனால் அதை யூஸ் பண்ணுவேன் எப்படி பண்ணிங்க இந்த சன்னா மசாலா இது வந்து ஃபஸ்ட்டு சன்னா ஊற வச்சுடுவேன் 8 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துருவேன் இந்த மசாலாவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கரம் மசாலா தூள் வேணுங்கிற அளவுக்கு உப்பு அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அதை பேஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சன்னா மசாலாவுக்கு கொஞ்சம் ஜீரகம் போட்டு எண்ணெயில் தாளிச்சிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு காரம் பார்த்தலனா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட நம்ம போட்டுக்கலாம் பட் தேவைப்படாது வேணும்னா போட்டுக்கலாம் இது வெங்காயத்தை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சன்னா போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் பிளாக் சென்னா மசாலா செய்ய முதலில் கடாயில் எண்ணெய் இட்டு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் போட்டு பொன்னிறம் வரும் வரை வதக்கவும் பிறகு தக்காளி வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து நன்றாக வதக்கவும் பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைக்கவும் பின் உப்பு மஞ்சள் தூள் வேக வைத்த கொண்டக்கடலை சேர்த்து நன்றாக கலக்கி மூடி வைக்கவும் இறுதியாக கொத்தமல்லி தழையை அதன் மேல் தூவவும் இப்பொழுது பிளாக் சன்னா மசாலா ரெடி இப்போ உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும்னு ஆசையாக வந்திருக்கேன் உங்கள் கிச்சனுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா கண்டிப்பாக இருக்கு பார்க்கலாம் முன்னாடி போங்க சென்ட்ரல் இது உங்கள் கிச்சனா ரொம்பவே ப்ராடாக அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா மஷ்ரூம் இருக்கா ரைட் கொத்தமல்லி புதினா எல்லாம் இருக்கு குக்கும்பர் கூட இருக்குல்ல குக்கும்பர் தானே யூரோப்பியன் குக்கும்பர் பால் இருக்கு ஓகே லெமன் ஜிஞ்சர் கார்லிக் தயிர் நிறைய டிஷ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்குது தென்றலுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதான்றது எனக்கு தெரியல நான் மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மஷ்ரூமில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
நான் இப்போ வந்திருக்கேன். முதல்ல அந்த டிஷ்ஷு தயார்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த ரைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைஸை வந்துட்டு எனக்கு வாஷ் பண்ணி ஊற வச்சு கொடுக்குறீங்களா? ஷூர். இந்த பாத்திரத்தில் அப்படியே அரிசியை களைஞ்சிட்டு ஒரு ரெண்டு தடவை ரொம்ப தேய்ச்சி கழுவுறேன், ஒரு டூ டைம்ஸ். அரிசி வந்துட்டு களைஞ்சாச்சு, இப்போ காய் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாமா? முதல்ல வந்துட்டு இந்த குக்கும்பர் கட் பண்ணிக்கிறேன் நான். அழகாக சாப் பண்ணுறீங்க. தேங்க்யூ. இப்போ வந்து முதல்லே உங்கள்கிட்ட அந்த சாப் பண்ணுறது எப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரைத்தாக்க எனக்கு இவ்வளோ குட்டி குட்டியாக வரவே வராது. ஓகே. ஓகே, இப்போ வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ரைஸ் பண்ணும்பொழுது கர்டு பால் இதெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னா ஒரு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சா போதும். அதெல்லாம் பயன்படுத்துறீங்க, ஒன்றுக்கு ஒன்றே கால் வைக்கணும். அதெல்லாம் பயன்படுத்துறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வச்சா போதும். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு மெஷர் இந்த ஜக்கில் மெஷர் பண்ணி தண்ணி விட்டுக்கலாம். கடாய் நல்லா காய்ட்டும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஜென்ரலாக வந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்குறாங்க இல்லைங்களா, இப்போ பியூட்டிஷியன் சொன்னோடனே நீங்கள் ஏதாவது பியூட்டி டிப் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பியூட்டி டிப் சொல்லுங்கள். இப்போ விண்டருக்கு, விண்டருக்கா? இப்போ விண்டர் சீசனா? ஆமாம், விண்டருக்கு வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப வந்து ரொம்ப ட்ரை ஆகிற ஸ்கின் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல இப்போ தயிர் இருக்குல்ல, நல்ல புளிச்ச தயிர், அதை எடுத்து ஃபேஸில் நல்லா அந்த ஏடோட சேர்த்து தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணாங்கன்னா நல்லா நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸ்கின், பல பல பலன்னு இருக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே. சூப்பர். கடாய் காஞ்சிருச்சு, நம்ம வந்துட்டு இப்போ செய்ய போகலாமா? நான் ஆக்சுவலாக ஒரு ரைஸ் பண்ணலாம் மஷ்ரூம் வச்சுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கடாயில் எப்படி ரைஸ் பண்ண போகிறேன், ரைஸும் கழுவி வச்சுருக்கேன்ட்டு நிறையா குழப்பம் இருக்குதா உங்களுக்கு?
ஆமாம், இது நீங்கள் வந்து நானே வந்து இதில் டைரெக்டாக வச்சு பண்ணிவிடுவேன் குக்கரில். நீங்கள் கடாயை எதுக்கு எடுத்துருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். இதில் குக்கரில் டைரெக்டாக பண்ணலாம். இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, சிலருடைய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எவாப்ரேட் ஆகி வெளியில் போகணும். மசாலாஸ் எல்லாம் அந்த மாதிரி போகும்போது எனர்ஜி லெவல் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். குக்கரில் என்னும்போது எவாப்ரேஷனுக்கு வழியே இல்லை, ஃபுல்லாக லாக் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸுக்காக மசாலாஸ் இதில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரைஸை வந்துட்டு அதில் போட்டு தம் பண்ணி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, மாதிரி எல்லாமே நம்ம மூடி வச்சு பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா இருக்காது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, கடாயை காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு இலை வந்து போட்டு கிராம்பு வெடிக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த பச்சை மிளகாய் இப்போ வந்துட்டு ஆனியன் பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது மேம், அவ்வளோ ஃபைன் சாப்பிட்டோம். ஒரு ஒரு விதமாக இப்போ இப்போ ரைஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணுவோம், கறிஸ் அப்படின்னா கொஞ்சம் ஃபைன் சாப் பண்ணிப்போம். ஒரு ஒரு டிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி ஆனியன் கொஞ்சம் வெரைட்டி வரும். நான் இப்போ பியூட்டிஷியன் கோர்ஸ் விட்டுட்டு பேசாமல் உங்களை மாதிரி ஒரு குக்கிங் கோர்ஸ் வந்துடலாமான்னு பார்க்குறேன். அவ்வளோ ஆசையாக இருக்குது நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்க்குறது. டெய்லி வீட்டில் சமைச்சிட்டு தானே இருக்கீங்க? இருக்கிறோம், ஆனாலும் இப்போ உங்களை பார்க்கும்போது ஆசை இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சாப்பிடணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஃப்ளேவரும் நல்லா வரும். ஆனியன் ஃப்ரை ஆகுதுமா? ஓகே ஓகே. இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். போட்டுட்டு சால்ட் போட்டு மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம் கட் பண்ணி வச்சிருக்கேன். மஷ்ரூம் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். மஷ்ரூம் ஃபங்கஸ் கம்யூனிட்டி தானே, அதனால சீக்கிரமாக ஆகிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சொன்னது தான் எனக்கு ஞாபகமே வருது. யூஸ்வலாக மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 8 வெரைட்டியான மஷ்ரூம் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கும். அது வந்து 3 வெரைட்டி தான் சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது. ஒன்று பார்த்தீங்கன்னா சிப்பி காலம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து வைக்கோல் போடுறது பார்த்தீங்களா, மாடு சாப்பிட வைக்கோல் அந்த வைக்கோல் காலம்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த கொடைக்காலம்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வந்து வெரி குட் ஃபார் ஹெல்த். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் வந்துட்டு கரைச்சிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ரெகுலராகவே இந்த மஷ்ரூமை வந்துட்டு சூப்பாக செய்யலாம், இல்லை ஏதாவது ஸ்டார்டராக செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் வந்துட்டு சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு நோய்கள் கூட அவங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர்னு சொல்லிட்டு வந்து ப்ரிவென்டிங் கேன்சருக்கு பெஸ்ட் மெடிசன் வந்துட்டு இந்த மஷ்ரூம். இந்த மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு இது, அதுவும் பர்டிகுலராக இந்த கேன்சர்ன்றதுக்கு வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிடும். பர்டிகுலராக ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ஏதாவது ஒரு சூப்பாகவோ இல்லை வந்து கறியாகவோ இல்லை ரைஸாகவோ எப்படியாவது வாரத்தில் ஒரு 2-3 டேஸ் அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எதிர்காலத்தில் இப்போ ஆஃப்டர் 45 இந்த மெனோபாஸ் பீரியடுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இதெல்லாம் சீக்கிரமாகவே வேறு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. ஹார்மோன் ப்ராப்ளம்னால இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம வந்து சாப்பாட்டு மூலியமாக வந்துட்டு அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த தாய்ப்பால் கொடுக்குறாங்க பார்த்திங்களா, மதர் ஃபீட் பண்ணுறவங்க வந்துட்டு மஷ்ரூம் வந்துட்டு அவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பால் வந்து சுரக்காமல் வந்துட்டு வத்தி போகும். அதனால மதர் ஃபீட் பண்ணுறவங்க மட்டும் மஷ்ரூம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க.
மசாலா வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து லெமன் ஜூஸ். இது எதுக்கு மேம்? லெமன் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் தக்காளி நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் புளிப்பு உப்பு வர தக்காளியும் கொஞ்சம் எல்லாமே அறுசுவையும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஏரிய புளிப்புலேருந்து உப்புலேருந்து காரத்துலேருந்து எல்லாமே சேர்த்து கொடுக்குறேன். கொஞ்சோண்டு பால் நம்ம ரெகுலராக மில்க் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மில்க்கு கொஞ்சம் தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்துட்டு தயிர் யூஸ் பண்ணுவோம். இந்த எல்லாம் நல்லா மசாலா கோட் பண்ணி அந்த அந்த மஷ்ரூம் வந்து எல்லாம் அப்சர்வ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்க, பாதி கட் பண்ணி வச்சுக்கிறதுல பாதி புதினா ஒரு ஆஃப் கொத்தமல்லி ரெண்டு போட்டு இதே சாத்தை பண்ணி இந்த மசாலாவில் வந்து தான் நம்ம ரைஸ் வந்து போடப்போம். ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் நீங்கள் ஊற வச்சு வச்சிங்க இல்லையா? ஆமாம், நல்லா ஊறி இருக்கும். இது அப்படியே நீங்கள் வந்துட்டு தண்ணி சுத்தமாக தண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி கொடுங்க. அப்படியே இதில் அப்படியே பிடிச்சி லாக் பண்ணி அப்படியே தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டீங்களா? இதை வந்து இந்த ரைஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரைஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம அந்த குக்கர் இருக்கு இல்லைங்களா? ஆமாம், அந்த குக்கர் எடு. மேலே வைங்க, அப்படியே தள்ளி விடுங்க பாப்போம். குக்கரில் வந்து அதை போட்டுட்டு தண்ணி ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு அப்படியே அதில் தண்ணியில் வந்துட்டு ரைஸ் வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகிற கன்சிஸ்டன்சி வரும்பொழுது விசில் போட்டு மூடி போட்டு லாக் பண்ணிவிட்டு விசில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரெஷர் வச்சு அப்புறம் கொஞ்சம் ஏர் வரும்போது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சிம்மில் வைக்கணும்னு கூட ஆசை இல்லை. அது ஒரு டெக்னிக்காக ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வந்து வச்சிங்கன்னா வித்தின் 15-20 minutes வந்துட்டு ஃபுல்லாக பொல பொலன்னு உங்களுக்கு வந்துட்டு இந்த மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சி வரும்போது லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுருங்க. மேலே ரைஸ் தெரியணும், தண்ணி தெரியாமல் மேலே அந்த ரைஸ் தெரிகிற அளவுக்கு வந்துடுச்சுன்னா மீதி இருக்கிற புதினாவை மேலே தூவிட்டு கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு இந்த டைமில் வந்துட்டு நெய் போடுறதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நெய் போட்டு லைட்டாக ஒரு டர்ன் பண்ணிவிட்டு குக்கர் மூடிருக்கா? இந்த இருக்கு, கொடுங்க விசில் கொடுங்க. கரெக்டாக வைக்கிறேன்னா இது ஒரு எப்படி ஒரு 10 minutes வந்துட்டு உங்களுக்கு ஐயில் தான் இருக்குது பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். ஓகே, ஒரு விசில் வந்துருச்சு தென்றல். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு வீட்டில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போங்க, நான் டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நான் அங்கே எடுத்து வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஓகே, சஸ்பென்ஸாகவே இருக்க டைமிங்.
தென்றல், சுட சுட பிரியாணி ரெடி. சுவையான பிரியாணியா? மணக்குது மணக்குது மணக்குது. சரி, டேஸ்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது இருக்காங்களா வீட்டில்? வீட்டிலே ஹஸ்பண்ட் இருக்காரு. கூப்பிடுங்களா, அவரையும் சாப்பிட சொல்லு. வாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி ஒரு பேரை வந்துட்டு பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களை பற்றி உங்கள் ஒய்ஃபு கூட சொன்னாங்க சார், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான மனைவி உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, அதுதான் உங்களோட புன்னகைக்கு மெயின் காரணமே. தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச். மஷ்ரூம் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாசுமதி அரிசி, புதினா, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, தக்காளி, காளான், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பால், தயிர், எலுமிச்சம் பழம், நெய், எண்ணெய் மற்றும் உப்பு. முதலில் வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய், எலுமிச்சம் பழத்தை நறுக்கிக் கொள்ளவும். கடாயில் எண்ணெய் இட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு பொன்னிறம் வரும் வரை வதக்கவும். பின் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி தக்காளி, சிறிது உப்பு சேர்த்து நன்றாக வதக்கவும். பின் நறுக்கி வைத்துள்ள காளான் சேர்த்து எலுமிச்சை பழச்சாறை பிழிந்து அதில் பால், சிறிது தயிர் ஊற்றி கலக்கி புதினா, கொத்தமல்லியை சேர்த்து நன்றாக கலக்கவும். பின் பாசுமதி அரிசியை அதனுடன் சேர்த்து கலக்கி அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு வெந்நீர் ஊற்றி சிறிது நெய்யிட்டு குக்கரில் 20 நிமிடங்கள் வரை வேக வைத்து எடுக்கவும். இப்பொழுது சுவையான மஷ்ரூம் புலாவ் ரெடி.